हेलो फ्रेंड्स वीडियो नम्बर अत टापिक पाकपर कोरम फॉर मीटिंग्स ऑफ बोर्ड और बोर्ड मीटिंग अद्क कोरम अभी अटैन आयुकनि नम्बर पोन वीडियो पातम कोरम अब मिनिमम नंबर ऑफ डायरेक्टर्स रिक्वायर्ड टू अटेंड अ मीटिंग मिनिमम इतने पेर वो कंपनी मीटिंग अटेंड पन्नादा अंद मीटिंग डिसीजन्सला वैलिड अब ஏனா ஒரு டைரக்டர் தான் வந்திருக்காரு அவர் சரின்னு சொல்லிட்டார்னா அந்த ஒரு டெசிஷனை கம்பெனி எடுத்துட முடியாது மினிமம் இத்தனை பேராச்சும் அட்டன் பண்ணி இத்தனை பேராச்சும் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த கோரம்ங்கிற கான்செப்ட் வந்திருக்கு இந்த கோரமில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கும் இத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணால் தான் கோரம் அக்செப்டட் இல்லை இதை விட கம்மியாக தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அவர் கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க மீட்டிங் அன்றைக்கி அப்படின்னா அப்போ வந்து அந்த மீட்டிங்கே வந்து கேன்சல் ஆகி நெக்ஸ்ட்டு இன்னொரு வேறு டேஸ்க்கு தள்ளி போயிடும் அதுதான் வந்து கோரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆர் டூ டைரக்டர் விச் அவர் இஸ் ஹையர் ஒன் தேர்ட் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த்து இப்போது டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஒம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒம்பது பேர் தான் இப்போ வந்து அந்த மீட்டிங்கே அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒம்பது பேரில் ஒன் தேர்டு ஒம்பது பேரில் ஒன் தேர்ட்னா த்ரீயே இல்லைன்னா டூ இது ரெண்டில் எது ஹையர்னு பார்த்தா த்ரீ தான் ஹையரு ஸோ வந்து மினிமம் மூணு பேர் வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாதான் கோரம் அட்டைன் ஆகுதுன்னு அர்த்தம் கோரம் அட்டைன் ஆச்சுனா தான் அந்த மீட்டிங்கில் எடுக்கிற டெசிஷன் வந்து வேலிடுன்னு அர்த்தம் சாரி இங்கே டோட்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னென்னா மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து கிடையாது மொத்தமாக கம்பெனியில் இருக்கிற நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இங்கே டோட்டல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல வராங்க டோட்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒன் தேர்டு இல்லைன்னா டூ விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் வந்து நமக்கான மினிமம் கோரம் அந்த மினிமம் கோரம் அட்டைன் ஆச்சுனா தான் வந்து இந்த மீட்டிங்கில் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக நிறுத்தும் ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது டைரக்டர் இருக்காங்கன்னா அதில் ஒன் தேர்ட்னா த்ரீ த்ரீக்கும் டூக்கும் விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தா த்ரீ தான் ஹையர் ஸோ மினிமம் மூணு டைரக்டர் வந்து அந்த மீட்டிங் அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் அந்த அன்னைக்கு எடுக்கிற டெசிஷன் வந்து வேலிட்னு அர்த்தம் சப்போஸ் அந்த மூணு டைரக்டர் ப்ரெசென்ட் ஆகலை ஒருத்தன் தான் இருக்கான் இல்லை ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த மீட்டிங் அட்ஜவுன் ஆயிரும் அட்ஜவுன் அப்படின்னா இன்றைக்கி கேன்சல் ஆகி இன்றைக்கி டே என்னென்னு பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரைடே இதே ஃப்ரைடே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிற இதே ஃப்ரைடே இதே டைம் எந்த டயத்தில் வந்து மீட்டிங் ஷெடியூல் ஆகிருக்கோ அதே டயத்தில் எந்த பிளேஸில் நடக்கணும்னு நினச்சிருந்தோமோ அதே பிளேஸில் நெக்ஸ்ட் வீக் நடக்கும் அதுதான் அட்ஜோன்மெண்ட் அப்படியே ஒரு வீக் போஸ்ட்போன் பண்ணுறது எதையுமே மாற்ற மாட்டாங்க சேம் டைம் சேம் டேட்டு சேம் பிளேஸு பட் நெக்ஸ்ட் வீக்கு இதுதான் வந்து கோரம்கான ப்ராசஸ் அடுத்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது நார்மலாக ஒன் தேர்ட் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆர் டூ விச் எவரி சையர் தான் வந்து கோரம் ஆனால் செக்ஷன் எயிட் கம்பெனியாக இருந்தாங்கன்னா இது கோரம் கிடையாது எயிட் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் விச் எவரி இஸ் லெஸ்ஸர் ஸோ இப்போ வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் பத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் த்ரீ ஆர் எயிட்டு ஏன்னா அந்த எயிட் மெம்பர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க இது ரெண்டில் எது லெஸ்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தான் லெஸ்ஸர் அப்போது மினிமம் மூணு பர்சன் வந்து அங்கே வந்து அக்செப்ட் பண்ணணும் இந்த மாதிரி சாரி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படி அட்டன் பண்ணால் தான் அந்த பர்டிகுலர் செக்ஷன் எயிட் கம்பெனியோட போர்ட் மீட்டிங் வந்து அக்செப்டடு இல்லை மூணு மெம்பர் இல்லை ரெண்டு மெம்பர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மீட்டிங் வந்து திரும்ப இங்கே என்ன ப்ராசஸ் ஆச்சு அட்ஜவுன் ஆச்சு அதே மாதிரி அட்ஜவுன் ஆகும் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒன் தேர்டும் டூ டைரக்டர் கான்செப்ட் வந்து செக்ஷன் எயிட் கம்பெனிக்கு கிடையாது செக்ஷன் எயிட் கம்பெனிக்குன்னா இந்த வேறு ரூல் இருக்குது எயிட் மெம்பர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் விச் எவர் இஸ் லெஸ்ஸருங்கிற கான்செப்ட் இருக்குது ஸோ இதே ப்ராசஸ் தான் பட் இந்த ப்ரொவிஷனுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ரொவிஷனை அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் இல்லை அப்புறம் ஐஎஃப்எஸ்சி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிக்கு கோரம் எப்பவுமே தேவையில்லை ஏன்னா ஐஎஃப்எஸ்சி பப்ளிக்ங்கிறது கவர்மெண்ட் கம்பெனி அவங்க அதை பொறுத்த வரைக்கும் இந்த கோரம் கான்செப்டை அவங்க ஃபாலோ பண்ணலை ஸோ கோரம்ங்கிற ரூல் வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிக்கு தேவையில்லை அதுதான் இங்கே சொல்ல வர்ற பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் மேட்டர்ஸ் ரெக்குவைரிங் ஃபிசிக்கல் கோரம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போர்ட் மீட்டிங் கான்செப்டில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் பர்சனாகவும் அட்டன் பண்ணலாம் வீடியோ கான்ஃபரன்ஸாகவும் அட்டன் பண்ணலாம் ஆடியோ விஷுவல் மீன்ஸாகவும் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இந்த கோரம் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல இந்த கோரம் கால்குலேஷன் அந்த கோரம் கால்குலேஷனுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒரு மீட்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த அஞ்சு விதமான அப்ரூவல் பண்ணுறதுக்காண்டி ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு டைரக்டர் ஆன்லைன் மோடில் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கு
இந்த மீட்டிங்க்கு எல்லாமே வந்து ஃபிசிக்கல் கோரம் இஸ் மேண்டேட்ரி. ஃபிசிக்கல் கோரம்னா ஒரு பர்சன் நேரடியாக வந்து மீட்டிங்கை அட்டன் பண்ணணும், நேரடியாக ஆன்லைன்லேயோ இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங்லேயோ பண்ணக்கூடாது, நேரடியாக வந்து பண்ணணும். அப்படி இருக்கிற மேட்டர்ஸ் தான் இந்த அஞ்சு மேட்டர்ஸ். ஸோ இந்த அஞ்சு மேட்டர்ஸ்க்கும் ஒரு பர்சன் வந்து நேரில் வந்திருந்தால் மட்டும்தான் வந்து கோரம் கவுண்ட் ஆகும். மற்றபடி நான் ஆன்லைன்லேருந்து அவனுக்கு அக்செப்ட் பண்ணுறேன் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு இந்த அஞ்சுக்கு மட்டும் கிடையாது, மீதி எந்த டெசிஷனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த அஞ்சு டெசிஷனுக்கு மட்டும் நேரடியாக தான் ஒரு டைரக்டர் வந்து அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், அப்ரூவல் ஆஃப் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வருஷம் வருஷம் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்பெனியோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த அப்ரூவலுக்கு வந்து கம்பல்சரியாக ஒரு பர்சன் நேரடியாக வரணும். போர்டு ரிப்போர்ட்டு, போர்ட் ஆஃப் டைரக்டர் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் கோரம் நெசசரி. அப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்காண்டி ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸை ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இது உண்மையிலேயே நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாமா, நல்லா தான் இருக்கா, கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவலுக்கும் வந்து ஒரு டைரக்டர் நேரடியாக வரணும், ஃபிசிக்கல் கோரம் இஸ் மேண்டேட்டரி. அப்புறம் ஆடிட் கமிட்டி மீட்டிங். ஆடிட் கமிட்டிலாம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த ஆடிட் கமிட்டி மீட்டிங்ஸுக்கு ஃபிசிக்கல் கோரம் இஸ் மேண்டேட்டரி, ஆன்லைனில் பத்தாது. அப்புறம் அப்ரூவல் ஆஃப் மேட்டர் ரிலேட்டிங் டு அமால்கமேஷன், மர்ஜர், டிமர்ஜர், அக்வெஷன், டேக் ஓவர். இந்த மாதிரி ஒரு கம்பெனி அமால்கமேட் ஆகுது, மர்ஜர் ஆகுது, டிமர்ஜர் ஆகுது, இன்னொரு கம்பெனி அக்வெஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் பேர் என்னென்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்னு பேர். கார்ப்பரேட் ஆக்ஷன்னா ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் குள்ளே நடக்கிற பெரிய பெரிய ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன். இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டெசிஷன் தேவை. அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்ரூவலுக்கு வந்து கம்பல்சரியாக ஒரு டைரக்டர் நேரடியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ஆன்லைனில் ப்ரெசென்ட் ஆனால் பத்தாது. இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் கோரம் மேண்டேட்ரிக்கான பாயிண்ட்ஸு. இதோட நமக்கு கோரம் கம்ப்ளீட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோரமில் வந்து கேல்குலேஷன்ஸ் வர்றதுனால நமக்கு கேஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஒன் வேர்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக ஒரு லைனில் க்வெஸ்சன் கொடுத்து வாட் இஸ் த கோரம்னு சொல்லி நமக்கு டூ மார்க்காக வரலாம். ஸோ இந்த ப்ரொவிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 8 கம்பெனிக்கு அது எக்ஸப்ஷனுக்குள்ளே வருது, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 8 கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரூல் அப்ளை பண்ணிடக்கூடாது, இந்த ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்கல் கோரம் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இதெல்லாம் ஃபிசிக்கல் கோரம்னு நம்ம படிச்சிருக்கணும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடரிங் அண்டர் ஃபிசிக்கல் கோரம்னு கேட்டாங்கன்னா நமக்கு எதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் கோரம்குள்ளே வருதுங்கிறது தெரியணும். ஸோ வந்து இந்த ஃபிசிக்கல் கோரம்கான பாயிண்ட்ஸையும் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.